கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் லியோ திரைப்படம் வெளியிட 7 மணிக்கு அனுமதி கொடுத்தும் சில அழுத்தம் காரணமாகவே 9 மணிக்கு திரையிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பார்க்கலியோ கேட்கலியோ போடலியோ சப்போர்ட் இல்லையோ அப்படின்னு அனுமதி இல்லையோ அப்படின்னு லியோ 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 லியோன்னு போயிட்டுருக்கு. என்ன பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் இருக்கணும், செலக்டிவ் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் இருக்கக்கூடாது. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்னால் எந்த நடிகர் எடுத்தாலும், எந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரித்தாலும் அதற்கு ஒரு, ஏன்னா நான் எதுக்கு இதை நான் இந்த பிரச்சனை எடுக்கிறேன்னா, புதுச்சேரியில் நாங்கள் 7 மணிக்கு அனுமதி கொடுத்தோம், அங்கே உள்ள ஆட்சியர் 7 மணிக்கு அனுமதி கொடுத்த பின்பும் சில அழுத்தம் காரணமாக 7 மணிக்கு அவங்களால போட முடியல, 9 மணிக்கு தான் அவங்களால போட முடிஞ்சது, அதுவும் தள்ளி போகுது. ஆக ஒரு அரசாங்கத்தில் ஒரு ஆட்சியர் வேறு மாநிலத்தில் பக்கத்து மாநிலத்தில் கொடுத்தா கூட பல அழுத்தங்கள் இங்கிருந்து வந்து அந்த 7 மணி காட்சியை அவங்களால போட முடியல. ஆக இந்த அழுத்தம் வந்து த ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சுத்த தமிழில், தூய தமிழில் ஒரு நிறுவனம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிறுவனத்தை தாண்டினா பிரச்சனை அப்படின்னு அங்கே உள்ள நிர்வாகத்தினர் எனக்கு சொன்னாங்க, நான் எனக்கு அது தெரியாது. அதனால் எல்லா விதத்திலையுமே ஒரு அரசியலாக்க, இப்போ விளையாட்டை விளையாட்டாக பாருங்கன்றாங்க, அப்போது சினிமாவை சினிமாவாக தானே பார்க்கணும், அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி போய்கொண்டு இருக்கிறது. ஆக இந்த வகையிலலாம் ஒரு சுதந்திரமான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவ வேண்டும் என்பதை நான் கேள்விப்பட்டதை இங்கே சொல்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.